என் அன்பு சொந்தங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ நான் பகிர்ந்து விட்டு போயிடுறேன். பிறகு ஒரு வாய்ப்பு படி கிடைக்குமான்னு தெரியாது, அதனால நான் சொல்லிட்டு போயிடுறேன். எதோ எழுதிட்டு அண்ணன் சீமானந்தன் வந்து ஈழத்துக்கு போனார், தலைவரை சந்தித்தார், தலைவரோடு பேசினார், பழகினார் என்கிற செய்திகள் வருகிற போது என்னென்னமா இருந்தது. நான் சத்தியம் செய்து விட்டு போகிறேன், நான் பெற்றெடுத்த மகள் மீது நான் சத்தியம் செய்து தவையிலே நான் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் என்னிடம் சொன்னார், நாங்கள் எல்லாம் செத்துட்டோம்னு நினைக்காதீங்க. சீமானை இப்படி பேசுறவன் எல்லாம் பேசிட்டே இருக்கட்டும், சீமானும் தலைவரும் பழகிய பழக்கத்தை பார்த்து நாங்களே ஒரு சமயத்தில் சந்தேகம் கொண்டோம், இவர் ஏன் இவர் மீது இவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்று. அப்பொழுது கேட்டோம், எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலே இருந்து வந்தார்கள், அவர்களிடம் காட்டாத அன்பை நீங்கள் இவரிடம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்ட போது அவர் சொன்னார், இவ வேற சத்தியம் மக்களை புலக்கிற நீ தேசத்தினுடைய தியாகி, மக்களை இணைக்கிற நாங்கள் தேசத்தின் துரோகிகளா? நினைச்சு பாரு என்ன என்ன நடந்திருக்கு. வெறும் 1000 பேர் திரண்டாம் குஜராத்தில் எவ்வளவு பெரிய படுகொலை, இன படுகொலை நடத்துற முன்னாள் எம்பி உள்பட அத்தனை 1000 முஸ்லீம்களை கொன்னு குவிச்ச குஜராத் இன படுகொலை, 100,000 பேர் பெறண்ட நாங்க. நீ சொல்ற இல்ல சீமான் தான் நடத்துறாரு இந்த போராட்டத்தின். ஆமா, சீமான் நடத்தினங்காட்டிதான் இந்த போராட்டம் இவ்வளவு அமைதியாக ஒழுக்கமாக நேர்மையாக நடந்தது. அதை வேறு ஒருவனாலும் நடத்த முடியாது, அதை ஒத்துக்கோ. 1000 பேர் சேர்ந்த குஜராத்தில ஒழுக்கமாக அந்த அங்க திரண்டவனை கட்டுப்படுத்த உன்னால முடியல, ஆனா 100,000 பேரை கட்டுப்படுத்தி நாங்க நிற்கணும். அதுதான்டா படித்த பிள்ளைகள் செய்கிற அரசியலினுடைய உச்சம். ஏன் சீமான கைது பண்ணாம வச்சிருக்க? ஏன் கைது பண்ணல? உனக்கு தெரியும், வெளியிருக்கிறத விட கைதானா கட்சி வேகமா வளர்ந்துருங்க தெரியும். அதனால நீ கைது பண்ண மாட்டேன். சிறைக்குள்ள கொண்டு போய் வச்சு தேசிய பாதுகாப்பு 6 மாசம் உள்ள போட்டு அழகா படிச்சுட்டு நல்ல உடற்பயிற்சி பண்ணிட்டு தெளிவா வந்துருவாரு. மறுபடியும் அதை வச்சு இன்னும் 6-7 ஆண்டுகள் ஓடுவோம். 6-7 ஆண்டுகளுக்கு அப்புறம் கைது செய்யற இடத்துல நாங்க தான் இருப்போம். அப்ப வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க இந்த போராட்ட காலங்கள்லயே பேசிட்டு இருக்கும்போது சும்மா சில சில்வண்ட் விளையாட்டெல்லாம் காட்டுறது பண்ணு எப்படி ஒரு நாளைக்கு சிக்குவே இல்லை அப்ப பாத்துக்கிறேன். நாம் நிலைத்தன்மையோடு நின்று போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த போராட்டங்களை வலிமையாக முன்னெடுக்க வேண்டும். தமிழர் நாட்டிலே நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை, நாங்கள் எல்லாமே வாழும் சாட்சிகள் தான். இப்ப எங்களையும் சேர்த்து திட்டிடுறங்காட்டி நாங்க வெளிப்படையா பேச முடியறது இல்லை நிறைய செய்திகளை. நாங்களே வாழும் சாட்சியம் தான். 2009 சீமான் வந்து மேடையில நின்று சொல்லி கொடுக்கிற நாள் வரைக்கும் எனக்கு தமிழில போராட்டம் தெரியாது, நானே வாழும் சாட்சி தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ நண்பர்களோடு நாம பேசிட்டு இருக்கிறோம், 1000-கணக்கான மாணவர்களோடு நாங்கள் பேசுகிறோம், செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றால் இந்த செய்திகளை இந்த மண்ணுக்கு சரியான தொனியிலே கொண்டு வந்து சேர்த்தவர் எங்கள் அண்ணன் சீமான் என்பதிலே எனக்கு பெருமை. அதை நாம் இவைகளுக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2009 இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சொன்னா எல்லாரும் அப்படித்தான் சொன்னான், நான் உங்களுக்கு சத்திய சாட்சியாக நிற்கிறேன், நான் சொல்லுகிறேன், அது நாள் வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலின் மீது எந்த பார்வையும் செலுத்தாத இளைஞனாக இருந்த நான் சொல்லுகிறேன், நான் தான் சரியான சாட்சி. 2009 அவன் சொன்னான், தமிழர்களினுடைய விடுதலை போராட்டம் முடிந்துவிட்டது என்று சொல்லி. தமிழர்கள் 60 ஆண்டு காலமாக தூக்கி சுமந்த விடுதலை கனவு முழுவதுமாக நசுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னான். விழுந்தோம், விழுந்த தமிழர்கள் இந்த பூமி பந்து ஒற்றை முறை சுற்றி முடிப்பதற்குள் மீண்டும் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் 2010 இதே மே 18 கண்ணகி சிலம்பு சுமந்து நீதிக்காக போராடிய மதுரை மண்ணிலே நாம் தமிழர் என்கிற நமது இந்த பேரியக்கத்தை நமது கட்சியை கட்டி எழுப்பினோம். என் அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியலை வைக்கிற கட்சி மட்டுமல்ல, அது மாற்றிய அரசியல் இருக்கிறதே அதை பேசினாலே ஆண்டு கணக்கில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அத்தனை மாற்றி இருக்கிறோம். 2010 நாம் கட்சி தொடங்கிய நாளில் இந்த புலிக்கொடி இப்படி பறக்க முடியாது. எங்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகர் அவருடைய படத்தை தன்னுடைய பாக்கெட்டிலே வைப்பதற்கு கூட ஒருவன் அச்சப்பட வேண்டிய சூழல் அன்றைக்கு இருந்தது.
முதல் முதலில் சீமான் தான் பேசினார், பிரபாகரன் எனது அண்ணன், நான் பிரபாகரனின் தம்பி என்று சொன்னார். வழக்கு வந்தது, வழக்கை போய் விசாரித்தார்கள். விசாரித்த பிறகு சொன்னார்கள், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிப்பதிலே தவறில்லை என்று சொன்னார்கள். எந்த புலிக்கொடியை யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் இறக்கியிருப்பதாக சொன்னானோ அந்த புலிக்கொடியை தமிழர் தெருக்கள் தோறும் நாம் உயர்த்தி கட்டினோம். இது நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதை, நாம் அதை செய்தோம். 2010 2011 வேலூரிலே இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எங்கள் அண்ணன்கள் கரங்களிலே இருக்கிற விலங்குகளை உடைத்தறிவோம் என்று சொல்லி முழக்கமிட்டு அந்த கூட்டத்தை நடத்தினோம். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு 3 தமிழர்களை தூக்கிலிடுவதற்கு தேதி குறித்தது. நான் ஒரு வரலாற்று பதிவை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு சொந்தங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். 3 பேர், பேரறிவாளன் முருகன் சார்ந்த 3 பேருக்கும் மரண தண்டனை என்று தேதி குறித்தான். எல்லா தலைவர்களும் அறிக்கப்பட்டார்கள், எல்லா தலைவர்களும் அறிக்கப்பட்டார்கள். எல்லாரும் போராடுவோம் என்றார்கள், கதறினார்கள். தமிழர் நாட்டின் தெருக்களிலே ஒரே ஒருவன் மட்டும்தான் பேசினான், எனது பிணத்தின் மீதுதான் என் தம்பிகளை தூக்கிலிட முடியும், முடிந்தால் நீ தூக்கிலிட்டப்பா என்று சவாலிட்டு களத்திலே வந்திருந்தவர் ஒருவர் தான். அவர் நடத்திய கட்சி தான் இந்த நாம் தமிழர் என்கிற நமது கட்சி. இந்த கட்சி மட்டும்தான் பேசுச்சு. அப்படி பேசுறதுக்கு ஒரு தனி துணிவு தேவைப்பட்டுச்சு. அந்த துணிவு நம்மிடம் இருந்தது. அன்பான மக்களே, நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும். ஒன்றே ஒன்றை நான் சொல்லி முடித்துக் கொடுக்கிறேன். நான் வாழும் சாட்சி, நான் சத்தியம் செய்து சொல்லிட்டு போறேன். என்னை பெற்றெடுத்த அம்மா மேல, நான் பெற்றெடுத்த பிள்ளை மேல சத்தியம் செய்து சொல்லிட்டு போறேன். இதனால என்ன வந்தாலும் சரி நான் சொல்றேன், இதெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும். சீமான் அவர்கள் எமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை சந்தித்ததும், யாரும் பழகாத அளவிற்கு அவரோடு நெருங்கி பழகியதும், அவரால் தன் சொந்த தம்பியாகவே பார்க்கப்பட்டதும் உண்மை சத்தியம். இதை இல்லை என்று எவர் சொன்னாலும் நம்பாதீர்கள் என்று சொன்னவர், அங்க இருந்து பார்த்தவர், உடனிருந்து பார்த்தவர் சொன்னதை நான் வாழும் சாட்சியாக இந்த அரங்கத்திலே பதிவு செய்து விட்டு போகிறேன். எத்தனை நாய்கள் துரைத்தாலும், சேற்றனை வாரி இறைத்தாலும், பிரபாகரன் தான் தலைவரடா, செந்தமுடன் சீமான் தான் எங்கள் அண்ணனடா. எந்த கொம்பு நினைச்சாலும் அதை நீ முடிச்சிட முடியாது. சீமான் குழந்து விட்டு எறிகிற நெருப்பு. என் தம்பி சொன்னதை போல சீமான் ஒரு தனி மனிதர் அல்ல. சீமான் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசிய இனம் இழந்து போய்விட்ட உரிமைகள், அது தேக்கி வைத்திருக்கிற முழு கோபத்தினுடைய வெளிப்பாடு. சீமான் வரலாறு சீமானை வளர்த்து விடும். எவன் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வரலாறு வளர்த்து விடும் சீமானை. இந்த இனம் அழிந்து போகாது. எத்தனை கடல் தாண்டி படை நடத்தினோம், எத்தனை படைகளை வென்று வந்தோம், இந்த இனமும் மொழியும் அழிஞ்சு போகல. இன்னைக்கு அழிஞ்சிருமா? அழியாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் இல்லையா? அதுக்காக சில மனிதர்களை தானா காலம் உருவாக்கியும், ஜாரின் கொடுமை தாங்கா ருசியம் ஏறுரல் எனினை ஈன்றே தீரும், செல்வர் சில்லோர் நல்வாழ்விற்கே எல்லா மக்களும் என்ற பிரான்சில் குடிகள் குடிகென கவி குவிக்க விட்டர் யூகோ மேவினான் என்றோ, தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமைதிரவாமல் இருந்த நிலையில் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தமிழ்நாடு தவம் கிடக்கையில் எங்கள் சீமான் தோன்றி வந்தான். சீமான் புலிகளை பேசுவதை நான் ஏற்க மாட்டேன். நீ யார் ஏற்க? புலிகள் எங்க அண்ணமாரு? இது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ள உறவு. நீ யாரியா புலிகள் சீமான பேசுறதை ஏற்க ஏற்க மாட்டேன் சொல்ற? நீயா சீமான் இன்னைக்கே பேசுறாரு? ஒரு கேள்வி வைக்கிறான் தொடர்ச்சியா. புலிக்கொடி, புலிக்கொடி பறக்குது, சீமான் புலிக்கொடியை வந்து கொண்டு வந்துட்டாரு. புலிக்கொடி ஏற்கனவே நீ யாராச்சும் வச்சிருந்து சீமான் எடுத்துட்டு வந்துட்டாரா? சொல்லக்கூடாது. ஆனா சொல்றேன், நெட்டை மரங்கள் என்று நின்று பெட்டை புலம்பல் புலம்புகிறீர்கள் பாரு சொன்னாம் பாரு. அப்படி புலம்பிட்டு இருந்தீங்களா நீங்கள் புலிகளினுடைய பெயரை? ஒரு ஆண்மையுள்ள மகனாக, ஆண்மையுள்ள தலைவனாக புலிகளை அறிமுகப்படுத்தியது உண்டா சீமானுக்கு முன்னாடி? வீட்டுக்குள்ள கொண்டு போய் புத்தகத்துக்குள்ள தேசிய தலைவர் படத்தை வச்சிருக்கிறதே ரகசியமா வச்சுட்டு இருந்த காலம் ஐயா. சட்டையில ஓட்டு வருவோம், சட்டையை கழட்டு சொன்னீங்க நெஞ்சில பச்சை குத்திட்டு வருவான்னு சொன்ன ஒரு தலைவன் இந்த மண்ணிலே பிறந்தவன் எங்கள் சீமான். நான் தான் சொன்னோம், எங்க அண்ணன் தான் சொன்னார். 2009 நீ சுவிச் ஆஃப் பண்ணிருக்கீங்க சீமான் பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நீ சொல்லியிருக்கணும் சீமான் புலிகளை பற்றி பேசாதேன்னு. 2011 இனப்படுகொலையை சந்தித்திருந்த ஒரு தேசிய இனத்தை இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் 63 தொகுதியில போட்டிக்கிட்ட போது லீவ் போட்டு வீட்டுல போய் படுத்துட்டு இருந்தவாரு. அன்னைக்கு சீமா தான் சொந்த தண்ணி கத்த வரல கத்தி கத்தி தமிழ்நாடு
மண்ணக்கவ வச்சாம் பாரு அன்னைக்கு நீ பேசிருக்கணும் சரியான ஆள் சீமான் புள்ளிகளை பேசாதே 2014 எந்த பாரதிய ஜனதா நம்முடைய இன வரலாற்று எதையோ அவனோடு கூட்டணி சேர்ந்து நின்று கொண்டு புலிகளை பிரபாகரனை பேசாதீர்கள் என்று பேசினவாறு அந்த துரோகத்தை நீ செய்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்று பேசி தெரிந்தாரே சீமான் அன்னைக்கு நீ பேசியிருக்கணும் சீமான் புலிகளை பேசாதேன்னு 2016 தேர்தல் சிபிஎம் கட்சியோடு வச்சிருந்த கூட்டணிக்காக பிரபாகரன் கட படத்தை பயன்படுத்த வேண்டாம் விடுதலை புலிகளை பற்றி பேச வேண்டாம்னு பேசினவாறு அன்னைக்கு தான் சந்தித்த முதல் தேர்தலில் எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் எமக்கு விடுமுனா வாக்களி எங்க அண்ணனை விரும்பலி எனக்கு வாக்களிக்காதேன்னு சொல்லி சீமான் நான் பாரு அன்னைக்கு நீ பேசியிருக்கணும்டா சீமான் புலிகளை பேசாதேன்னு சொல்லி இன்னைக்கு டீ தொடச்சு விடுறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற அந்த கூலி வேலைக்காக நீ இன்னைக்கு சீமான பேசுற எத்தனை நேரத்துக்கு பொறுத்துட்டு போன்னு நினைக்கிறேன் சில்ற பைய ரவுடித்தனங்க ஒவ்வொருத்த வீட்டுக்கு நான் தமிழர் பிள்ளை வீட்டுக்கு ஆள் அனுப்பணும் ஆள் அனுப்பி அவன் தன் போட்ட பதிவு என் வீட்டை வந்து விசாரிச்சிருக்கான் எங்க வீடுன்னு விசாரிச்சிருக்கான் எங்க மாமா ஒருத்தர் அவரு பார்த்துட்டு எப்ப அரசியல் இதெல்லாம் இருக்கும் இது நான் உங்களுக்கு சொல்றேன் முட்டுக்கு முட்டு எதிர் முட்டுதான் நான் செத்த என் புள்ள போராடுவேன் அந்த காலத்துல என்ன சண்டை எடுத்து போறோம் வந்தா ஒன்னு நாம சாகணும் இல்லை அவன் சாகணும் இந்த ரெண்டு நடக்கலாம் நல்ல பண்ணுக்கு நாங்க புறக்கலாம் எழுதி வச்சுக்க தொடச்சு போடணும் இப்படித்தான் பண்ணா எங்க ஐயா ஆதித்தனாரே இப்படி தாழிச்சா எங்க ஐயா மாப்போஷிய இப்படி தாழிச்சா எங்க பாரதிய இப்படி தாயா இல்லாம செஞ்சான் எங்க பாரதி சொன்னா சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோரனும் பாய்ப்பிற்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் என்று சதியனை கண்டோம் சொன்னா அவனை பாப்பான்னு சொல்லி கொடுத்தா இவன் பாப்பான்னு சொல்லி கொடுத்தா இவன் எங்க பாரதி இப்படி தாழிச்சான் எங்களுடைய தலைவர்களை எல்லாம் இப்படி தான் இல்லாம செஞ்சான் இன்னைக்கு சீமான் எழுந்து வருகிறார் சீமான இல்லாமல் செய்வதற்கு எழுந்து நிற்கிறான் பொறுத்துட்டு எல்லாம் போக முடியாது ஏறி அடிப்போம் செய்வோம் அது என்ன நடந்தாலும் பார்ப்போம்